என்ன இவன் எப்பவுமே வண்டி எடுத்தானா நான் தானே முன்னாடி உக்காருவேன் இன்னைக்கு என்ன என்ன பின்னாடி உட்கார இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி போறாங்க வேளை அம்மா சொன்னது நேச்சமோ கீர்த்தி வந்ததுக்கப்புறம் நம்ம பையன் ஆதி மாறிட்டானா சரி ஏன் என்ன பின்னாடியும் அவளை முன்னாடியே கூட்டிட்டு போறானே அவன் ஏன் கேட்பேன் ஏய் எப்பவுமே நான் தானே முன்னாடி உக்காருவேன் இன்னைக்கு என்ன என்ன பின்னாடி உட்கார சொல்லிட்டு அவளை முன்னாடி கூட்டிட்டு போற அம்மா இதெல்லாம் என்னமா இருக்கு எப்பமே பொன்னாடி தான பக்கத்துல கொஞ்சம் கூட்டி போக முடியும் ஓ அப்ப நீ பொண்ணுட்டி வந்ததுக்கு அப்புறம் அம்மாவை மறந்துட்ட பொண்ணுட்டிக்கு முன்னாடி வச்சிட்ட அப்படிதான் அர்த்தம் அம்மா ஐயோ அவ முன்னாடி உட்கார்ந்ததுக்கு காரணம் வேற இருக்கு அவ என் பொண்டாட்டி ஆனா நீ இந்த வீட்டோட மகாராணி மகாராணி பின்னாடி சீட்ல கால் மேல காலை போட்டு உக்காந்துக்கிட்டு ஜம்முன்னு வரணும் ஆனா அவ என் பொண்டாட்டியா என் பக்கத்துல கூனி கூட்டிட்டு பக்கத்துல உட்காந்துட்டு வருவா இதுதான் அது கூட டிஃபரெண்ட் என்னத்த இவ்வளவு பண்றீங்க நீங்களே முன்னாடி உட்காருங்க நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல கீத்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் நான் கேட்டதுக்கு என்ன பதில் சொல்கிறான்னா அவனை நான் சும்மா கேட்டேன் அவன் பரவாயில்ல எனக்கும் மனசு நோவாத உன் மனசும் நோகாத அழகாக பதில் சொன்னான் என் பையன் ஏன்னா என் பையனுக்கு அவ்வளோ அறிவு ஆமாத்த ஆமாத்த உங்கள் பிள்ளைக்கு நிறைய அறிவு தான் சரி சரி நீ வண்டி எடு கிளம்பலாம் ம் ஓகேம்மா இத்தனை நாளா கொண்டையில் உட்காந்துட்டு வந்தா என் பிள்ளைகிட்ட ஏதாச்சும் பேசி கொடுத்துக்கிட்டே வருவேன் நானும் அவனும் பேசிக்கிட்டே போவோம் வழியில் பிரயாணம் பண்ணுறது கூட தெரியாது ஆனால் இப்போ அவன் பொண்டாட்டி கூட ஜாலியாக பேசிட்டு போகிறான் நான் மட்டும் இங்கே ஒண்டியாக பின்னாடி உக்காந்துட்டு வரேன் அத்தை என்னத்த பேச்சு தொலை காலையில் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்கள் ஒன்றும் கொலை பண்ணாடுங்க நெக்ஸ்ட் டைம் நம்மளாம் வெளியே போகிறோம்னா மாமாவையும் கூடவே கூப்பிட்டு வந்தலாம் மாமா உங்களுக்கு கம்பெனி கொடுப்பார் நான் ஒரு கம்பெனி கொடுத்துட்டு வண்டி ஓட்டுவோம் ஓகே என் மருமக எப்போ பார்த்தாலும் என்ன பற்றியே யோசிக்கிறேன் இந்த அம்மா பேச்சு கேட்டு நான் தான் அவளை எப்போ பார்த்தாலும் தப்பு தப்பா யோசிக்கிறேன் இனிமேல் நம்ம மருமக மேலே நம்ம சந்தேகப்படவே கூடாது ஹாய் ஷாலினி ஹாய் கோபி என்ன ஷாலினி எப்படி இருக்க ரொம்ப நாள் ஆச்சு ஆமா நீங்க தான் வீட்டுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆகுது ஆபீஸ்ல பிசி பிசின்னு பேசுறது கூட கிடையாது அட்லீஸ்ட் போன்ல கூட பேச மாட்டேங்கிறீங்க இதுக்கு முன்னாடி என்ன போன் பண்ணி பேசிட்டு வீடியோ கால்ல பண்ணி பார்த்துட்டு பேசிட்டு இருக்கீங்க இப்போ அது கூட இல்ல சார் அவ்வளவு பிசி ஆயிட்டீங்க என்ன பிஸியாக நம்ம ஷாலினி இத்தனை வருஷமா நான் ஒண்டியாவே இருந்தேன் நான் ஒண்டியா இருக்கிறப்ப அவ்வளவு உழைப்பேன் இப்போ நீ என் கூட இருந்து வாழ வர போற உனக்கு வேணுன்றதெல்லாம் நான் வாங்கி வைக்கணும்ல வாங்கி வைக்கிறேன்னா அதுக்கு உழைச்சா முடியும் ம் நல்லாவே சொன்னீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி இங்கே போகலாமா அங்கே போகலாமா அப்படி இப்படின்னு நீங்கள் இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எங்கிட்ட பேசுறத விட்டுட்டீங்க இப்போ கல்யாணம் ஆகிடுச்சுன்னா எங்கிட்ட சுத்தமாக பேசவே மாட்டேங்க போலருக்கு சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை சால்னி நீ என்னுடைய இம்மை இம்மைய இமைக்காமல் இருக்க முடியுமா அந்த மாதிரி தான் உன்ன பற்றி நான் நினைக்காமலே இருக்க மாட்டேன் உன்னை பற்றி நான் யோசிக்காமலே இருக்க மாட்டேன் லவ் பண்ண ஆரம்பிச்சா நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் உடனே கவிஞன் ஆயிடுவான்னு கண்டிப்பாக நீங்கள் ஆயிட்டிங்க அதை நான் இப்போ நம்புகிறேன் ஒரே கவிதையாக சொல்கிறீங்க ஆமாம் எல்லாரும் சொல்கிறது எல்லாருமே சும்மா சொல்ல மாட்டாங்க ஷாலினி அதை அனுபவிச்சு தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக நான் இப்போ மிகப்பெரிய கவிஞன் ஆயிட்டேன் உன்ன பார்த்ததுலேருந்து ஹம் கவிதெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க கரெக்டு தான் ஆனால் என் கிட்ட தான் பேச டைம் இல்லை ஆனால் கவிதை எழுத டைம் இருக்கு உங்களுக்கு சரி சரி நான் எதுக்கு வந்தேன்னு சொல்கிறேன் நாளைக்கு உங்க வீட்டுல நாங்க எல்லாரும் கை நினைக்க வரோம் அது சொல்லிட்டு போலான் தான் வந்த சொல்றீங்க எங்க வீட்டுல வந்து கை நினைக்க போறீங்களா ஏன் உங்க வீட்டுல கொள்ளாட தண்ணி வரலையா அங்க இருந்து எங்க வீட்டுக்கு வந்தா கை நினைச்சு கையை கழுவணுமா உன்னை எல்லாரும் அதுவும் ஸ்பெஷலா இந்த பிரீத்தி அக்கா உன்னை லூசு சால் நீ லூசு சால்னு வாங்க அப்பெல்லாம் நான் நம்பல நிஜமாவே நீ லூசு தான் என்ன கப்பி சொல்றீங்க நீங்களும் ப்ரீத்தி என்ன மாதிரி என்னையும் லூசுங்கிறீங்க பின்னா கை நலிக்க வர்றது ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா எங்கள் வீட்டில் குழல தண்ணி வரலையா அதனால தான் எங்கள் வீட்டு குழலை வந்து கை கழுவு வரீங்களா எனக்கு கேள்வி கேட்குறேன் உன்னெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி என்னதான் பண்ண போறோம் தெரியலையே கடவுளே என்ன கோப்பி சொல்றீங்க கை நினைக்கிறது ஒரு ஃபங்க்ஷனா ஓஹோ ஏன்னா எங்க வீட்டுல யாருக்கும் பண்ணல அதனால எனக்கு தெரியல என்ன உங்க வீட்டுல யாருக்கும் பண்ணலையா பிரீத்திக்கு பண்ணலன்னா ஓகே ரெண்டு குடும்பமும் ஒரே வீட்டுல இருந்தீங்க ஏன் கீர்த்திகம் ஆதிக்கம் பண்ணல ஆதி பொண்ணு கேட்டுட்டு போனதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல எல்லாரும் வந்து சாப்பிட்டாங்கல்ல அதுக்கு பேர் தான் கை நினைக்கிற பங்கன் அதுக்கு தான் அதை தான் இப்ப நமக்கு நடக்க போகுது ஓ நம்ம ஆதி மாமா வீட்ல இருந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாம் வந்து மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு போனாங்களே அந்த ஃபங்க்ஷன் பேர் தான் கை நினைக்கிறதா கோபி சாரி கோபி பங்கன் சொன்னாங்க ஆனா இதுக்கு பேரு கை நினைக்கிற பங்கன் எனக்கு யாருமே சொல்லல அத உன் கல்யாணத்துக்கு உங்க கிட்ட சொல்லானே யாருமே சொல்லாம விட்டுட்டு இருப்பாங்க இப்ப ஏத்து தெரிஞ்சுக்கிட்டியா கை நினைக்கிற பங்கன்னா என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் கோபி எல்லாரும் முக்கு சாப்பிட்டு கையை கழுவிட்டு போறதுக்கு பேரு தான் கை நினைக்கிற ஃபங்க்ஷன் சூப்பர் ஷாலி நீ கல்புற மாதிரி எல்லாத்தையும் குப்புன்னு பிச்சுக்கிற பாரு செம்ம அறிவு உனது என்ன எனக்கு அறிவா இப்பதான் என்ன லூசு சொன்னீங்க அதுக்குள்ள அறிவு இருக்கு இருங்க நீங்க ஒண்ணு கண்டுக்காத என்ன நான் அப்பப்ப இந்த மாதிரி தான் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதிகமா போய் கூட சொல்லுவோம் உன்னை பத்தி அதெல்லாம் நீ அதிகமா யோசிக்க கூடாது ஓகே அப்பனா இப்போ என்ன அறிவாளின்னு சொன்னது பொய்யா ஆமாமா அப்பப்ப பொய்யும் சொல்லுவேன் இந்த மாதிரி விஷயத்துல நிஜத்தையும் சொல்லுவேன் கரெக்டா கண்டுபிடிச்சிடுவேன் நீ ஓகே சரி சரி கதை சும்மா ஜோக் தான் பண்ண சரி பாய் நாளைக்கு வரேன் ஓகே கோபி பாய் ஹலோ அனி ஹாய் சொல்லு ஷால்னி எப்படி இருக்க அமெரிக்காக்கு போயிட்டு இந்த நாத்துனார் உங்களுக்கு ஞாபகமே வரல ஒரு ஃபோன் கூட பண்ணி பேசல நானே ஃபோன் பண்ண உங்களுக்கு இல்ல ஷால்னி இப்போதான் ஜர்னி எல்லாம் பண்ணிட்டு வந்தோமா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த ஒரே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு உடம்பு நானே ஃபோன் பண்ணலான்னு நினச்ச தூங்கியிலேருந்து நீ கால் பண்ணிட்டேன் அதுவும் இல்லாமல் அந்த நம்ம காலையில் அங்கே முழிச்சிட்டு இருப்போம் இங்கே நைட்டு தூங்குவோம் இங்கே அப்படியே சேஞ்ச் இல்லையா உடம்பு கொஞ்சம் செட் ஆகலை இன்னும் இந்த கிளைமேட்க்கு ஆமா நீ நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் சின்ன வயசுல இருந்து அங்க இருந்து வந்தாச்சு அங்க கிளைமேட் கொஞ்சம் செட் ஆகணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அப்புறம் நீ அமெரிக்கால எப்படி இருக்கு அண்ணன் நீங்களும் சண்டை போட்டுக்கிறீங்களா இல்ல ஜாலியா என்ஜாய் பண்றீங்களா இது வரைக்கும் ஒன்னும் இல்ல சால்னி இன்னைக்கு தானே வந்திருக்கோம் கொஞ்சம் லேட் ஆகும் அவன் கிட்ட சண்டை போட ஆனால் சண்டை மட்டும் போடாமல் இருக்க மாட்டான் அவன் சண்டை போடாம இருந்தா எனக்கு டைம் பாஸ் ஆகாது அதனால சண்டை போட்டால் தான் ஜாலியாக இருக்கும் சரி ஷாலினி அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க நீ எல்லாரும் உங்க ரெண்டு பேரும் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க கிளம்பி போயிட்டாங்க கார்த்திகேன்னு சொல்லிட்டே இருக்காங்க என்ன பண்றது ஷாலினி திடீர்னு அவர் போகணும்னாரு நானும் வரமாட்டேன் சொன்னேன் உனக்கு தான் எல்லாமே தெரியுமே அதுக்கப்புறம் கட்டாயமா என்னையும் கூட்டிட்டு வந்துட்டாரு

ஹம் ஷாலினி என்ன நேத்து தான் வந்தேன் அதுக்குள்ள திரும்பி வாங்குற சரி சரி நான் வரேன் அதான் கீர்த்தி இருக்காள் கீர்த்தி வந்து உன்னை ரெடி பண்ணுவா சாரி கட்டுவா உனக்கு அழகா ரெடி பண்ணுவா நீ ஒன்னும் கஷ்டப்படாத சரியா சரிங்க அண்ணி என்ன இருந்தாலும் நீங்க ரெடி பண்ற மாதிரி வருமா ம் இப்ப தெரியுதா இந்த அண்ணியோட அருமை தெரியட்டும் தெரியட்டும் அண்ணி இருக்கிறப்ப அண்ணி அருமை தெரியல அண்ணி ஊரை விட்டு வந்த அண்ணி இல்லைன்னா யார் அலங்காரம் பண்ணுவான்னு நீயே கேட்கல பத்தியா நீங்க இல்லாதப்பதான் உங்களோட அருமையே எனக்கு தெரியுது இருந்தால் ஏதாச்சும் பேசிக்கிட்டே காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எனக்கும் டைம் பாஸ் ஆகும் இப்போ என்கிட்ட பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லை கீர்த்தி அக்கா ஃபோன் பண்ணா எப்பவுமே ஆபீஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸ்ங்கிறான் எங்ககிட்ட பேசுறதுக்கு கூட வீட்டில் ஆள் இல்லை தெரியுமா சரி சரி நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத நான் இங்கே அமெரிக்காவில் இருந்தாலும் என் மனசெல்லாம் அங்கதான் இருக்கு நீ எப்பெல்லாம் என்கிட்ட பேசணுமோ அப்போல்லாம் எனக்கு வீடியோ கால் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் பேசலாம் நாளைக்கு கோபி வரானு என்ன மறந்துடாத எனக்கு கூட வீடியோ கால் பண்ணி எல்லாமே காட்டு சரியா என்ன நீ காட்டணும் அவங்க எல்லாரும் வரவங்க எல்லாம் எப்படி சாப்பிட்றாங்க மூக்கு பிடிக்க சாப்பிட்றத காட்டுட்டுமா ஆண்டி என்ன தொல்லை பண்ற நானே நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுதே ஃபீல் பண்ணிட்டு சரி வீடியோ கால்லனா அவங்க சாப்பிட்றத பார்த்து நான் சந்தோஷப்படலாம் நினைச்சா அதையும் அவங்க சாப்பிட்றத காட்டி என்ன வெறுப்பேத்துறியான்னு கேட்குறீடி சரிங்க அண்ணி அதை சொல்ல தான் நான் கால் பண்ணேன் அண்ணன் வந்தா நான் கேட்டதா சொல்லுங்க சரி வச்சுட்டுமா ம் சரி பத்ரம் நாளைக்கு வந்தோடனே எனக்கு மறக்காம கால் பண்ணிடு ஷாலினி பாய் பாய் அண்ணி